மௌன ராகம் இன்னைக்கான எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம சக்தியை வந்து ஸ்ருதி வந்து ஸ்கூல்ல எல்லா பசங்க முன்னாடியே வந்து வச்சு கேலி பண்ணி சிரிக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து மல்லிகாவை வந்து ருக்மணி காதம்பரி வந்து எகிற, அதுல கார்த்திக் வந்து காதம்பரி கிட்ட வெளுத்து வாங்கிட்டாரு, நீ யாரு நீ யாரு முத ஸ்ருதியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்ட அப்படின்னா நீ சொல்றீங்களா, நான் ஆடியோ நினைச்சியா உன் பக்கம் வந்துருவேன் நினைச்சியா? மல்லிகா பக்கம் தான் நான் எப்பயும் நிற்பேன், மல்லிகா சக்தி பக்கம் தான் நான் நிற்பேன், அவங்க என் கூட பேசினாலும் பேசலைனாலும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். இது வந்து காதம்பரிக்கும் ருக்மணிக்கும் ஷாக்கிங் ஆயிடுச்சு, அவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, இதோட எபிசோடு வந்து முடிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில் அடுத்த எபிசோட் நகர்வு எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையில் ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா கதையோட நகர்வு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு வர்றக்காக மல்லிகா போகிறாங்க, மல்லிகா அங்கேருந்து கூப்பிட்டு வர்றாங்க, சக்தி டல்லாக இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சக்தி வந்து வர்றப்ப சொல்லிகிட்டே வர்றாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கூலில் ஸ்ருதி நான் சொன்ன மாதிரி சொல்லி எல்லாருக்கிட்டே வந்து கேலி பேசி சிரிச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப வந்து கொஞ்சம் பொறுத்துக்க, நம்ம வந்து இந்த ஸ்கூல் முடிய போதில்ல, முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு ஸ்கூல் போயிடலாம், அம்மா நான் வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்றேன், கொஞ்ச நாள் மட்டும்தானே பொறுமையாக வந்து எக்ஸாம் வந்து முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லிகா வந்து ஆறுதல் படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதி வந்து பெருமையாக வந்து காதம்பரி அப்புறம் ருக்மணி இவங்க கிட்டலாம் ஸ்கூலில் சக்தியை பற்றி சொல்லி இது பண்ணோம், பயங்கரமாக எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரித்தாங்க, பாவ சக்தி பயங்கரமாக அவமானப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் வந்துடுறார், ஸ்ருதி ஏன் அந்த மாதிரி பண்ண, என்ன இருந்தாலும் சக்தி வந்து உனக்கு வந்து அக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்கிறப்ப, இல்லை இல்லை அவளை எனக்கு பிடிக்காது அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் கிட்ட வந்து கோவப்படுவாங்க, டாடி சொன்னால் கூட நீ கேட்க மாட்டே இல்லை, டாடி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிருந்தேன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பியா, டாடி உனக்கு எவ்வளோ புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லுவார், இல்லை டாடி நீங்கள் வந்து உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை, சக்தி தான் உங்களுக்கு முக்கியம், நீங்கள் திரும்ப திரும்ப சக்திக்காகவே பேசுகிறீங்க, போங்க டாடி எனக்கு உங்களை பிடிக்கல போங்க டாடி அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து சொல்லுவாங்க. காதம்பரி வந்து ஏன் அது அவருக்கு வந்து சக்தி மல்லிகா தான் முக்கியம், நம்மளா யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கூட நின்று ஏற்றி விடுவாங்க, காதம்பரி நீ கம்முனு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சண்டை போடுவார், இந்த ஒரு சீக்வன்ஸ் போகும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முரளி எல்லாருமே வந்து நந்தினி எல்லாம் கேட்பாங்க, என்ன நல்லா இருக்க சக்தி அப்படின்னோடனே ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்கிறப்ப இது திருந்தவே திருந்தாது, அது அப்படி தான் அவங்க அப்படிதான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒதுங்கி போகிறது தான் நல்லது, நம்ம என்னதான் கூப்பிட்டு பேசினாலும் அது வந்து மேலும் மேலும் பிரச்சனையாக்கிட்டு மேலும் மேலும் வந்து இதை விட அதிகமாக தான் பண்ணுவாங்க, அதனால் விட்டுரு பொறுமையாரு சக்தி, நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்கூல் முடிஞ்சோடனே வேறு ஸ்கூல் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இதே தான் மம்மியும் சொன்னாங்க அப்படின்ட்டு சக்தி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் நகர்வு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராகவோட ஃப்ரெண்டு கேரக்டர், ராகவோட அம்மா கேரக்டர் இதெல்லாம் திரும்ப வருமா, டிஎன்ஏ ரிப்போர்ட் திரும்ப வருமா, மல்லிகா வந்து கோவப்பட்டு ஸ்ருதிகிட்டேயோ காதம்பரிக்கிட்டேயோ கொஞ்சம் எச்சரிக்கை விடும்படியாக பேசுவாங்களா, இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். கதையோட நகர்வுபடி பார்த்தா அப்படி நகராது, இதுதான் நகரும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு. மீண்டும் சந்திப்போம், நன்றி.